பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட்ஸ் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி திருக்கனூர் அடுத்த செல்லிப்பட்டு பிள்ளையார் குப்பம் இடையே சங்கராபரணி ஆற்றில் படுகை அணை கட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை முறையாக பராமரிக்காததால் 2016 படுகை அணையின் நடுப்பகுதியில் சிறிய அளவில் உடைப்பு ஏற்பட்டது. அதிகாரிகள் மணல் மூட்டைகளை அடுக்கி உடைப்பை தற்காலிகமாக சீரமைத்தனர். இந்நிலையில் சமீபத்தில் பெய்த தொடர் கனமழை மற்றும் வீடூர் அணை திறப்பு காரணமாக சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் சிறிய அளவில் உடைப்பு ஏற்பட்டிருந்த படுகை அணை கடந்த நவம்பர் 20 140 மீட்டர் நீளத்திற்கு உடைந்தது. இதன் காரணமாக ஆற்றில் தேங்கிய தண்ணீர் முழுவதும் வீணாக வெளியேறியது. இதனை அடுத்து மீதமுள்ள தண்ணீரையாவது சேமிக்கும் நோக்கில் உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் தற்காலிகமாக மணல் கொட்டியும் மணல் மூட்டைகளை அடுக்கி தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. பொதுப்பணித்துறையின் இந்த நடவடிக்கைக்கு அப்பகுதி விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து சிமெண்ட் மூலம் தடுப்பு கட்டை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதை பொருட்படுத்தாத அதிகாரிகள் களிமண் மற்றும் மணல் கொட்டி தற்காலிகமாக தடுப்பு அமைத்தனர். இந்த தடுப்பும் சில நாட்கள் கூட தாக்கு பிடிக்காமல் உடைந்தது. இதனால் ஆற்றில் தேங்கியிருந்த குறைந்தபட்ச தண்ணீரும் தற்போது வீணாக வெளியேறி வருகிறது. எனவே உடைப்பு ஏற்பட்ட பகுதியில் கான்கிரீட் தடுப்பு அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.